ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹரிஷ் பேசுகிறேங்க. சக்கை போடு போடு ராஜாவோட ரீ ரெக்கார்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, ரெண்டு மூணு இடத்துல பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன், பார்க்கலாம். ஸோ ரெண்டு மூணு நாளாக கண்டினியூஸாக ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு நம்ம அண்ணன். ஒருத்தரோட உழைப்பு அந்த மனுஷனை எப்போவுமே காப்பாற்றும். இது வந்து அடிக்கடி எஸ்டிஆர் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப நம்பக்கூடிய ஆள். ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன உழைக்கிறோம், அதோட ரிசல்ட் எப்படி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 6th அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்து நிச்சயமாக வந்து சாங்ஸ் எல்லோரும் கேளுங்க. நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அதில் தீம் சாங். படத்துலேயும் அங்கங்கே ரீ ரெக்கார்டிங் பிட் மாதிரி நிறைய இடத்துல வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு சிங்கராக இந்த படத்து மூலமாக டெபியூ ஆகிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். சி யூ 6th அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. விடிவி கணேஷோட ப்ரொடக்ஷன்ஸில் சந்தானம் லீட் ரோல் பண்ணுற சக்கை போடு போடு ராஜா படத்து மூலமாக எஸ்டிஆர் ஒரு மியூசிக் டைரக்டராக டெபியூ ஆகிறாரு. இதனோட சாங்ஸை டிசம்பர் 6th தனுஷ் லான்ச் பண்ணுறாரு. இந்த ஆல்பமில் தான் நம்ம ஹரிஷ் கல்யாணும் ஒரு சாங் பாடியிருக்காரு அப்படின்னு ஆல்ரெடி செல்ஃபி வீடியோ போட்டு ஷேர் பண்ணாரு. இப்போ ஏதோ சில வாய்ஸ் கொடுக்கறக்காக எஸ்டிஆரோட ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. அங்கே அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஸ்டுடியோலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறத ஹரிஷ் கல்யாண் அவரோட செல்ஃபி வீடியோ மூலமாக கவர் பண்ணி இவரை பற்றி பல பேர் பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எப்பவுமே அது எதை பற்றியும் எஸ்டிஆர் கவலைப்பட மாட்டாரு. அவரோட உழைப்பை நம்பர ஒருத்தர். ஸோ ஃபேன்ஸும் டிசம்பர் 6th வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்டிஆர் பற்றி வர காசிப்ஸ் ரூமர்ஸ் எப்பவுமே புதுசு இல்லை. எல்லாத்தையுமே ரொம்ப ஃப்ராங்க் போல்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் எஸ்டிஆர். இன்ஃபேக்ட் அவரோட அந்த குவாலிட்டிக்காகவே தனியா ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அந்த மாதிரி எஸ்டிஆரோட தீவிர ஃபேன் தான் ஹரிஷ் கல்யாண். அவர் இப்போ எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்காக இந்த ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணியிருக்காரு. இதை பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் மூலமாக வித்யா கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே இன்னொரு பக்கம் நம்ம சுந்தர் சி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. கலகலப்பு 2 ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சான். இந்த படத்தோட ஆக்டர் ஜீவா, ஹீரோயின் கேத்ரின் த்ரேசா, நிக்கி கல்ராணி, ஜெய், மிர்ச்சி சிவா, சுந்தர் சி அப்படின்னு இந்த டீம் மெம்பர்ஸோட எடுத்துக்கிட்டு கிராங்கியான சில செல்ஃபீஸை ஷேர் பண்ணி கலகலப்பு 2 ஷூட்டிங் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ சுந்தர் சி பிளான் பண்ண மாதிரியே கலகலப்பு 2 ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இனி அடுத்து என்ன, சங்கமித்ராவோட ஷூட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தான்.